காவல்துறையில் பணிகளை தாண்டி தங்கள் விருப்பமுள்ள நற்செயலில் ஈடுபட வேண்டும், அதுபோன்ற செயல் மனதளவில் ஏற்ற இறக்கங்களை கடந்து செல்ல உதவுவதாக 7 பெண்கள் உள்ளிட்ட 22 பேரின் நேரடி டிஎஸ்பி பயிற்சியை வண்டலூர் ஓமனாஞ்சேரி ஊர்காவல் பயிற்சியகத்தில் துவக்கி வைத்தபோது தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் இவ்வாறு பேசினார். வண்டலூர் அடுத்த ஓமனாஞ்சேரியில் உள்ள உயிர்காவல் பயிற்சியகத்தில் 13வது பயிற்சி குழுவில் 7 பெண்கள், 15 ஆண்கள் உள்ளிட்ட 22 நேரடி டிஎஸ்பி பயிற்சி வகுப்பை தமிழக காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் துவக்கி வைத்து காவல்துறையினர் முன்பாக பேசினார். 30 ஆண்டுகளாக காவல்துறையில் பணி செய்யும் அனுபவத்தில் சொல்கிறேன், காவல்துறையில் பயிற்சி காலத்தை தாண்டி நாள்தோறும் பயிற்சி மிக முக்கியம். உடல்நலன் பல்வேறு ஆற்றல்களை தரும், அதேபோல் பல திறன்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனுடன் நல்ல செயல்திறனை வெளிப்படுத்தி பணியாற்ற வேண்டும். அதனுடன் சரளமாக புரியும்படி பேசவும், விளக்கமாக நல்ல கையெழுத்துடன் எழுத வேண்டும். இது எல்லாம் சேர்ந்துதான் அதிகாரிகள் சரியான நபராக என நிர்ணயம் செய்வார்கள். அதேபோல் காவல்துறை உள்ளிட்ட எந்த துறையில் பணி செய்தாலும் அந்த துறையை தாண்டி தங்களுக்கென பிடித்த செயல்களை செய்து வர வேண்டும். அப்போதுதான் பணியில் நாளுக்கு நாள் அழுத்தங்கள் இருந்தாலும் பிடித்த செயல் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அளிக்கும் என்றார். முன்னதாக உயிர்காவல் பயிற்சியகத்தின் சார்பில் துப்பாக்கிகளை ஏந்திய காவல்துறையினர் டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு வரவேற்பு அளித்தனர். காவல்துறை பயிற்சியாளராக டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்டோர் அப்போது உடனிருந்தனர். இந்த நேரடி டிஎஸ்பி பயிற்சியின் தேர்வான 22 பேரில் ஒருவர் பிஹெச்டி டாக்டர் பட்டம் பெற்றவர், ஒரு கால்நடை மருத்துவர், 14 பொறியியல் பட்டதாரிகள் ஆவார்கள். அதில் 10 பேர் அரசு துறையில் பணியாற்றியவர்கள். ஒருவர் தனியார் துறையிலும் 11 நபர்கள் முதல் முறையாக பணியை துவங்கியுள்ளவர்களுக்கு ஓராண்டு பயிற்சியாக அறிவுத்திறன் மேம்பாடு, சமூக காவல், உடற்பயிற்சி, ஆயுத பயிற்சி, சட்டம், உளவுத்துறை, உள்நாட்டு பாதுகாப்பு, காவல் தொடர்பு, சைபர் கிரைம், நீச்சல், மலையேற்றம் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்படும் என உயிர் காவல் பயிற்சியகம் சார்பில் தெரிவித்தனர். Having spent 30 years and more in Tamil Nadu Police, I believe it is our duty as well as certain right to tell you about the experience and how it may be translated into a better policing action. So, there are just 3 things which I will like to mention. First and foremost is that please always maintain your physical fitness. The academy definitely gives you a lot of inputs on the physical aspect. Outdoor classes are there, and the computer drills are there, and the PT sports are there. போட்டால் பட் ரிஃபார்ம் போட்டால் போது பிசிக்கல் ஃபிட்னஸ்
பிகாஸ் ஆஃப் பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்னா ஒரு அப்பியரன்ஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அது தெரியுது நம்ம. ஸோ ஐ ஹவ் சீன் மெனி ஸ்மார்ட் ஆஃபீஸர்ஸ், ஐ ஹவ் ஆல்சோ சீன் ஆஃபீஸர்ஸ் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா டக்குன்னு தே டோன்ட் கெட் இன் டு தட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் தேர் பாடி லைக் எக்ஸ்பயர்ட். பிரசன்டேஷன் பார்ட் எப்படி ஒன்று பப்ளிக் பார்க்குறாங்க, கலீக்ஸ் பார்க்குறாங்க, அதர் பீப்புள் ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் ஆஃப் எலெக்டட் பாடிஸ் தேர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், ஹவ் தே சீ யூ ஃபிசிக்கலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். The media, why will you be coming into media willingly? So your physical appearance matters a lot. Other than that, how do I do it? For you see your face, you see yourself, first assessment impression I have. Then there will be some speak, interaction. Interaction will be oral skills appearing. How do you present your ideas presenting? நீங்க எப்படி பேசுறீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ பாத்தீங்கன்னா கிரிவான்ஸ் பார்க்கும் போது ஒரு வால் வராது, நம்ம காவல் வராது. நம்ம பொறுத்தப்படி என்ன கிரிவான்ஸ் ஒன் ஹவர் ரெண்டு ஹாஃப் ஹவர் சைட் கொடுக்கணும், பட் மொத்தம் கொடுக்க முடியாது. ஸோ என்ன பார்ப்போம் எதிர்ப்பு பார்ப்போம்னா செக்ரட்டரி வாஸ் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் ஹிஸ் இஷ்யூ வெரி பிரீஃப்லி பட் வெரி கிளியர்லி. நம்ம கிட்ட கிட்ட புரியுது என்ன செய்யணும். ஸோ போத் பார்ட்டிஸ் பெனிஃபிட். ஓரல் ரெப்ரசன்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் கமிங் டேஸ். டெஃபினெட்லி சோஷியல் மீடியா வந்துச்சு, நிறைய வந்துச்சு, யூ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹேவ் தேர் ஓன் அக்கவுண்ட்ஸ் எட்செட்ரா ஆல்சோ ஆல் ஃபைன், பட் யுவர் ப்ரெசன்டேஷன் இஸ் யுவர் செல்ஃப். யூ ஹேவ் டு டிஃபைன் யுவர் செல்ஃப். இஃப் யூ டெவலப் யுவர் ஸ்கில்ஸ், the skills of how do you present yourself orally. நம்ம பேசும்போது நாங்க வாயிலிருக்கும் போது எப்படி என்ன how much we are able to impress the person by being brief and still be precise. ரெண்டு சும்மா கம்மியா பேச சொல்லிட்டு அவருக்கு புரியல என்ன மாட்டே அர்த்தம் கிடையாது. அதே நேரத்தில் நம்ம என்ன நோக்கம் கரெக்டாக படி சேரும். ஸோ ஓரல் ஸ்கில்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். When you meet your seniors, when you meet your colleagues, and above all, mindful night, writing skills, I believe that is a must that you should improve. So,
எஸ்ஏ ரைட்டிங் பண்ணுறது இங்கே கூட இருந்தது, உங்கள் சிலேபஸில் எஸ்ஏ ரைட்டிங் இருந்தது, நாங்கள் எஸ்ஏ ரைட்டிங் மாற்றிட்டு இந்த பிரெஸ் ரைட்டிங் போட்டு போட்டோம். எஸ்ஏன்னா யார் எழுதலாம், கட்டை தான் எழுதுறதுக்கு எவ்வளோ கதை எழுதலாம், மற்ற பக்கம் கதை எழுதலாம். ஆனால் அதே மேட்டர் நீங்கள் எப்படி ஒரு பக்கம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, தெரிஞ்சுக்க பிரெஸ் ரைட்டிங் எஸ்ஏ ரைட்டிங் பதில் வி ஹவ் சேஞ்ச் த டாபிக் டு பிரெஸ் ரைட்டிங். ஸோ பி ப்ரிசைஸ் அண்ட் குட் ரைட்டிங், ரிப்போர்ட் ரைட்டிங், தட் ஐ திங்க் யூ ஷுட் லேர்ன். மூணு விதமான பிசிக்கல் அப்பியரன்ஸ் எப்படி, ஹவ் யூ ப்ரெசென்ட் யுவர் பிசிக்கலி, நீங்கள் பேசும்போது ஹவ் யூ ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப், எழுந்துட்டு ரிப்போர்ட் போடும்போது நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, மூணு விதமான பொதுவான ஒரு 90% இம்ப்ரெஷன் கெட்ஸ் கிரியேட்டட் அபவுட் யுவர் பர்சன். உங்கள் பற்றியே சொல்ல முடியும், அட்லீஸ்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்ல, ஓகே திஸ் பர்சன் இஸ் திஸ் குட் ஆர் வாட் இஸ் லேக்கிங் ஆர் ஹி ஹேஸ் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ். ஸோ த்ரீ ஆஸ்பெக்ட்ஸ் வேர் யூ ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப் டு தி officers, to your juniors, to your colleagues, to everybody, to public, are these three aspects. So I believe that academic definitely will try, but at personal level, I believe if you concentrate on these three issues, that will help you in general also. Apart from these, one personal thing, I was going through your brief, this I think I can't call it curriculum vitae because it is a very brief thing, but brief about it, I was calling it extracurricular activities. So, Padhikar, there is no extracurricular activity. You have no hobby. Padhikar, sports is looking at. Sports is okay, but sports is an activity. It's good as a hobby also, but at certain point of time, the body will not cooperate. 40-50 kg, you cannot play football, 50 kg. Learn all of that. So, some skills which keeps you busy. Because any career, like in a kavaltoye matta kadiyala, in corporate vele patala, in business pannana, idha pannana, any life le, life is always up and down. இன்னைக்கு கொஞ்சம் இருக்கும், நாளைக்கு ரொம்ப நாளும் கிடையாது, இல்லை ஒரு குடும்பம்னால பிரச்சனை வர அந்த மாதிரி இருக்கும். ஸோ திஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வித் கமிங் லைஃப் அண்ட் கோ. ப்ரொஃபஷனல் லைஃப் தவிர யூ மஸ்ட் ஹேவ் ஃபியூ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஃபியூ ஹாபீஸ் விச் இஸ் மஸ்ட். திஸ் இஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், பிகாஸ் பொதுவான எவ்ரிபடி ஃபீல்ஸ் தட் மை பர்சனாலிட்டி இஸ் மை ஜாப், இட் இஸ் நாட் கரெக்ட். யுவர் ஜாப் இஸ் நாட் யூ, யூ ஆர் பியாண்ட் யுவர் ஜாப். உங்கள் ஜாபில் மட்டும் நீங்கள் டெஃபினட்டாக கவர்ந்து இருக்கும்போது உங்களுக்கு டைம் இருக்காது, பட் ஸ்டில் இட் இஸ் மஸ்ட் தட் யூ ஷுட் டெவலப் சம் ஹாபி, சம் பர்சனல் ஸ்கில். ஐ சா ஒன் பர்சன் இஸ் இட் பெயிண்டிங், ஐ ஹோப் இட் இஸ் கரெக்ட். டியூ கோர்ஸ் வில் சி ஒன் பர்சன் இஸ் இட் மை மார்க் இஸ் போயம் ரைட்டிங். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் சம் ஸ்கில் விச் யூ ஃபீல் இஸ் அண்ட் பிக் இட் அப். இட்ஸ் நாட் நெசசரி தட் நம்மளுக்கு கனவுல தோன்றது அப்போது நம்ம அந்த செய்யப்படும் கிடையாது இல்லையா. உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வச்சுட்டு யூ கேன் பிக் அப் அ பர்டிகுலர் ஹாபி ஆர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஆல்சோ. திஸ் ஆல்சோ டிஃபைன்ஸ் யுவர் பர்சனாலிட்டி அண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் யூ ஓவர் கம் டிஃபிகல்ட் டைம்ஸ் பை கெட்டிங் இன்வால்வ் இன் தட் அஸ் அ டைவர்ஸ்ட் ஆஃப் மைண்ட். திஸ் ஆர் ப்ராக்டிக்கல் திங்ஸ் பிகாஸ் டெஃபினெட்லி லைஃப் இஸ் இட்ஸ் ஓன் திங்ஸ், யூ வில் சீ அ லாட். பட் as a DGP HOPS, I can always wish you best. I hope and believe that you will be spared the vicissitudes of life and you will have a good career, is my wish. And this academy, as already officers have presented, is one of the academies which has regularly got the best training Academy Award. So BPRT skips if one academy institute has got the best first place in the year. They don't give it year next after. But we have got it after gap of 1 or 2 years, again we have got it. So this is the quality of this training academy, and I believe that a lot of funds have been sought by them. Almost about 7 crore is going to be spent here in different repairs, different aspects and all. And we
has any requirement of any sort, when you float it for next finance commission related training, I think again we have sought something like 3 crore and all. So a lot of money is likely to come. So let's see that the 22 offices who are here in due course become the shining examples of what this academy stands for. And best wishes to you all. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.